நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பூ அண்மையில் நடிகை த்ரிஷா பற்றி மன்சூர் அலிகான் அவதூறாக பேசியதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு தேசிய மகளிர் ஆணையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்து உடனடி நடவடிக்கையும் எடுத்தார். இதையடுத்து த்ரிஷா விவகாரத்தில் இவ்வளவு அவசர அவசரமாக நடவடிக்கை எடுக்கும் நீங்கள் ஏன் மணிப்பூரில் இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட போது அமைதியாக இருந்தீர்கள் என நெட்டிசன் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த குஷ்பூ, உங்களைப் போல சேரி மொழியில் என்னால் பேச முடியாது, என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை கண் விழித்து பாருங்க என பதிவிட்டிருந்தார். இந்த பதிவில் நடிகை குஷ்பூ சேரி மொழி என பயன்படுத்தி இருந்தது சர்ச்சையில் சிக்கியது. அவர் அவ்வாறு பதிவிட்டதற்கு கண்டனங்களும் குவிந்தன. இதற்காக நடிகை குஷ்பூ பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என காயத்ரி ரகுராம் வலியுறுத்தியிருந்தார். சேரி மொழி விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் அதற்கு நடிகை குஷ்பூ கொடுத்துள்ள விளக்கத்தை பார்த்து பலரும் கொந்தளித்துள்ளனர். அவர் விளக்கம் அளித்து போட்டுள்ள எக்ஸ் பதிவில், இந்த எதிர்ப்புகளை பார்க்கும் போது வேடிக்கையாக உள்ளது. நான் கிண்டலுடன் பதிவிட்ட பதிவு அது. சேரி என்றால் பிரெஞ்சு மொழியில் நேசிப்பவர் என்று அர்த்தம். நான் அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக, கிண்டலாக சொல்வதற்காக அந்த வார்த்தையை பதிவிட்டிருந்தேன். நான் எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முன்னேற்பவள் என விளக்கம் அளித்துள்ளார் குஷ்பூ. அவரின் இந்த குண்டக மண்டக விளக்கத்தை கேட்டு கொந்தளித்த நெட்டிசன்கள் அது முட்டாள்தனமாக இருப்பதாக சாடி வருகின்றனர். இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.